ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ நான் பார்க்குறேன்னா, சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் கேலக்ஸி M51ன்ற ஃபோன் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்க்கும்போது 25,000 ரூபாய்க்கு அமேசானில் வந்து சேல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், சாம்சங் கேலக்ஸி M31Sஓட ரேட்டு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு. அதில் 6000mAh பேட்டரி, இதில் 7000mAh பேட்டரி. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒன்று மாதிரி தான் தெரியும். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் என்னென்னா, இந்த M31S வாங்குறதா இல்லை M51 வாங்குறதா? ஸோ இந்த குழப்பத்துக்கான ஒரு பதிலாக இந்த வீடியோ இருக்கும். அது போக இந்த M51 வந்து ஒர்த்தா இல்லையா, 25,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்கலாமா, ஒரு முழுமையான விமர்சனமாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறதா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த சாம்சங் கேலக்ஸி M51 டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். டிசைன் வைஸ் பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே பார்க்கும்போது அந்த M31S மாதிரி தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல், அதாவது பிளாஸ்டிக் தான், ஆனால் கிளாஸ் மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் கேமரா அலைன்மெண்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பவர் பட்டனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் அப்படியே பார்க்கும்போது M31S மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பிளாஸ்டிக்காக இருந்தால் என்ன, கிளாஸாக என்ன இருந்தால் என்ன, நம்ம ஒரு பவுச் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எம் சீரீஸில் அவங்க வந்து ஒரு ஃபோன் ப்ரொடக்டிவ் கேஸே அவங்க கொடுக்கறது கிடையாது, ஏ சீரீஸுக்கு மட்டும்தான் தராங்க. அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். நம்ம என்ன தான் உங்கள் பாக்ஸில் தர கேஸை யூஸ் பண்ணாலும், ரெண்டே நாளில் நம்ம பஜார்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ இன்னொரு கேஸ் போட போகிறோம். அந்த ரெண்டு நாளைக்குனாச்சும் ப்ரொடக்ஷனாக இருக்கணும்ல. இல்லாட்டி நம்ம இங்கே ஃபோன் ஆர்டர் போட்டிங்கன்னா அப்போவே கையோடு சேர்த்து அதுக்கான பவுச்சையும் ஆர்டர் போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த வட்டமும் பார்த்தீங்கன்னா ஆம்லா டிஸ்பிளேல எந்த ஒரு விதமான ரெஃபரன்ஸ் ரேட் கொடுக்கல, நார்மல் 60Hz தான். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, சாம்சங் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாயில் ஃபோனில் கூட 60Hz பேனல் தான் கொடுக்குறாங்க. சாம்சங் நோட் 10 லைட்டாக இருக்கட்டும், S10 லைட்டாக இருக்கட்டும், இதில் கூட 60Hz பேனல் தான் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து இதை எதிர்பார்க்கறது என்ன சொல்கிறது, ஒரு அல்பத்தனமான விஷயந்தான் சொல்லணும். சரி, அடுத்து வந்து இந்த ஃபோனோட மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த 7000mAh பேட்டரி தான். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசரில் 5000mAh பேட்டரி கொடுக்குறது ஒன்று தான், எக்ஸினோஸ் ப்ராசரில் 6000mAh பேட்டரி கொடுக்குறது ஒன்று தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். காரணம், எக்ஸினோஸ் ப்ராசர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பவரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணாது, ரொம்ப பவரை இழுத்துக்கிறோம். ஆனால் ஸ்னாப் ட்ராகன் வந்து அப்படி கிடையாது, நானோமீட்டர் சைஸ் கம்மி, அந்த ஆப்டிமைசேஷன்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா சாம்சங் அந்த தப்பை பண்ணலை. 7000mAh பேட்டரியும் கொடுத்து உள்ள ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஸ்னாப் ட்ராகன் 730G பார்த்தீங்கன்னா போக்கோ X2 அதே ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஃபோனில் 4500mAh தான் பேட்டரி. அதில் நீங்கள் என்ன தான் 120Hz ரெஃபர்ஸ் ரேட் வச்சு யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் தாங்க, ஹெவி யூஸருக்கே. நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா 1.5 நாள் தாங்க. ஆனால் இந்த சாம்சங் கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா 7000mAh பேட்டரி ப்ளஸ் ஸ்னாப் ட்ராகன் 730G சேரும் போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், பேட்டரி கன்சூப்ஷனாக அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் ஹெவி யூசர், நான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி விளாண்டுக்கிட்டே இருப்பேன், நான் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டே இருப்பேனாலும் அசால்ட்டாக நீங்கள் என்ன சொல், நைட்டு தூக்கும்போது 40% இருக்கும், அந்த 40% திருப்பி ஒரு அரை நாள் ஓட்டிடலாம். ஸோ நீங்கள் ஹெவி யூசரில் நார்மலாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் அந்த மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அசால்ட்டாக 2 நாள் தாங்கும். ஆனால் என்ன, இந்த மாதிரி ஒரு பேட்டரி அட்வான்டேஜ் இருக்கும்போது நம்ம ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அது என்னென்னா, அந்த சார்ஜிங் ஸ்பீடு. இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா 25W சார்ஜர், குவிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. Type C to Type C ஒரு சார்ஜிங் கேபிள். இதே சார்ஜர் தான் சாம்சங் கேலக்ஸி M31Sலையும் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 6000mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணவே திடீர்னு 1.25 மணி நேரம் ஆயிரும் 6000mAh-க்கே. இல்லை கூட ஒரு 1000mAh பேட்டரி வேறு இருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா, திட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்டே வந்துடும். ஸோ இந்த 2.5 மணி நேரத்தை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். என்ன ஒரு 30W இல்லை 35W சார்ஜர் கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் அவங்க 25W சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமரான்னு வரும்போது இதில் வந்து எந்த ஒரு அப்கிரேடும் கிடையாது, அப்கிரேடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்கிறேன், சேம் தான். M31S M51 பார்த்தீங்கன்னா சேம் கேமரா செட்டப் தான். 64MP சோனி 6A2 சென்சார் கொண்ட பிரைமரி கேமரா, அடுத்து வந்து 12MP ஒய்ட் ஆங்கிள் லென்ஸு, அப்புறம் 5MP டெப்த்து, 5MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க.
அடுத்து பிளேஸ்மெண்ட்னு பார்க்கும்போது பவர் பண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ டக்குன்னு ரெகக்னைஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம சாம்சங் கேலக்சி M31sல கூட டெஸ்ட் பண்ணியிருந்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வால்யூம் பவர் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டூயல் ஸ்பீக்கர் கிடையாது. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரெண்டு சிம் ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் 512 GB வரைக்கும் மெமரி கார்டு போட்டுக்கலாம், இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணும். அடுத்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்கும்போது 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ், 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அப்கிரேடே பண்ணல, 256 வெறும் ரேமை மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 27,000 நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 6 GB ரேம், 128 GB கிடைக்கும். 27,000 போட்டிங்கன்னா வெறும் 2 GB ரேம் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேம்ன்றது எதுக்கு தெரியுமா, நீங்கள் லோக்கல் கடைக்கு போனீங்கன்னா ரேம் அதிகமாக இருந்தால் ஸ்பீடாக இருக்கும் ஃபோனு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்பீடுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான். ரேம் என்ன பண்ணுனா, இப்போ ஒரே நேரத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், பப்ஜி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் போகிறீங்க, அப்போ அந்த ஃபேஸ்புக் அந்த மெமரியில் வச்சுருக்கணும், அதுக்கு தான் ரேம் யூஸபுளாக இருக்குமே தவிர இந்த ஸ்பீடாக இருக்கும். இதனால தான் ஃபோன் வந்து உயிர் துடிப்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரேமுன்றது ஒரு பேக்ரவுண்டில் ஆப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அந்த ரேம் ஸ்டோரேஜ் முக்கியம். ஸோ 6 GB ரேமே இப்போ உள்ள ஃபோன்ஸுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம், 6 GB ரேமே போதுமானது. எக்ஸ்ட்ரா 2,000 கொடுக்குறனால ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு யூஸபுளாக இருக்கும். ரேமுக்கு 2 GBனாலும் உங்கள் யூஸபிள்னு போயிட்டீங்கன்னா கிடையாது. ஸோ 6 GB ரேமே போதுமானது. அது போக 2,000 கேஷ்பேக் வந்து தராங்க. HDFC கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் இஎம்ஐ போட்டாலுமே 2,000 கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. ஸோ HDFC கார்டு வச்சுருந்தா அதை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23,000 கிடைக்கும். ஸோ 21,000 கொடுத்து M31s வாங்குறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் 23,000 இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். சரி, சாம்சங் M31 வாங்கலாமா இல்லை M51 வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கம்பேரிசன் கேட்டிருப்பேன், நிறைய பேர் டவுட் இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா எக்ஸினோஸ் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர், ஆனால் M31sல பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா HDR வரைக்கும் எடுக்குது. ஆனால் இந்த ஸ்னாப்ட்ராகன் 730 பார்த்தீங்கன்னா அதனாலே பெர்ஃபார்ம் பண்ணும், ஆனால் அவங்க அன்லாக் பண்ணலை. ஏன்னா ஃபுல்லாக அன்லாக் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இஷ்யூஸ் வரும். அதனால தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இதை நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 730 கண்டினியூஸாக நீங்கள் கேம் விளாண்டாலும் ஹீட்டிங் யூசஸாக இருக்கட்டும் அந்த ஸ்ட்ரகிளிங் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் மெயின்டைனாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த எக்ஸினோஸ் 9601 ப்ராசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் HDRல வச்சு M31s விளாடும் போது, ஆல்ரெடி M31s கேமிங் ரிவ்யூலாம் போட்டிருந்தேன், அரை மணி நேரம் தொடர்ந்து விளாண்டாலே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ட்ராப் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங்க்கும் சரி பவர் ஆப்டிமைசேஷனுக்கும் சரி எக்ஸ்ட்ரா நீங்கள் 5,000 போட்டு வாங்குறதா இருந்தால் இந்த M51 நீங்கள் வாங்கினா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். கேமரா இதெல்லாம் பெரிய வித்தியாசமே இல்லை. எனக்கு பேட்டரி பேக்கப் வேணும், அப்புறம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 730 ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த M51 சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து 20,000 தான் பட்ஜெட்டு அப்படின்னா இந்த M31sஏ சூஸ் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா 1,000 கூட. அதுக்கு நான் அந்த கேலக்ஸி M31sம் சுமார்லாம் கிடையாது, அதுவும் அசால்ட்டு 1.5 நாள் தாங்கும், இது கூட ஒரு 6 நாள் தாங்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.